அனைவருக்கும் வணக்கம். D3 D1 D2 D3ன்னு போலீஸ் ஸ்டேஷன் பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்துடைய பேர் பார்த்த பிறகு அந்த படத்துடைய முக்கியமான ஆழமான அழுத்தமான அந்த வரிகள், ஒரு வார்த்தை வைத்து அந்த வழக்கு எப்படி முடிகின்றது என்ற ஒரு சொல்லுக்கு நிகராக இந்த படத்துடைய கதை அமைந்திருக்கின்றது சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நமக்கும் அது பொருந்தும். காரணம், வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவருடைய வார்த்தைகள் நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்து விவாதிப்போம். சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபாதரிடம் சொன்னார், ஒரு 120 வீடுக்கு வந்து நாங்கள் வந்து பிரதமருடைய திட்டத்தில் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னார். அந்த 120 என்ற ஒரு வார்த்தை, அவர் கட்டி கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்தது அந்த நேர்காணலுக்கு. அதன் பிறகு ஒரு தனி மனிதனால் 120 வீடு கட்டித்தர முடியாது, இது பிரதமருடைய திட்டம், தனி மனிதனால் தான் இதை வாங்கிக் கொள்ள முடியும், இந்த திட்டம் நிறைவேற முடியும், அது மட்டுமில்லாமல் அதுக்கு தரக்கூடிய 2,10,000 என்பது மானியம், 1,30,000 என்ற அடிப்படையில் 7,00,000 தருகின்றார்கள் என்று சொன்னார்கள். இதை வைத்து மடக்கி தான் நாம் விஷயங்களை கொண்டு வந்தோம். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றோம். ஒரு அரசியல்வாதி சொல்வாரு, நம்முடைய கட்சியில வந்துட்டு நம்ம வேட்பாளர் நிறுத்தும் போது சாதி ரீதியாக வேட்பாளர் நிறுத்தவே மாட்டோம்னு சொல்வாரு. அப்போ அந்த கட்சி தலைவரை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம், இளைஞர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பரவாயில்ல, இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு, ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். திடீர்னு பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி, குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி அங்கு பெரும்பான்மை மிக்க உள்ள சாதியாரை ஒரு வேட்பாளராக நிறுத்துகின்றார் என்றால் அப்போ அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நேர்மைகள் எல்லாமே கேள்விக்குறி ஆகின்றது. அப்போது இந்த அரசியல் அவருடைய செயல்பாடுகள் பல கேள்விகளுக்கு ஆளாகின்றன. இது போன்ற நிலையில் தான் நாம் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது தமிழர்கள் நாம் அனைவரும் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அச்சுறுத்தலும் உள்ளது. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும். காரணம், நாம் இங்கு சிலர் அரசியல் ரீதியாக, அரசியல் ஆதாயத்திற்காக, மொழி ரீதியாக மக்களை பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஒரு தாய் மக்களாக ஒன்று கூடி இருந்தார்கள், ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அது முடியாமல் போன பிறகு பார்க்கும்போது, இப்போது இன ரீதியாக பார்க்கும்போது வடமாநிலத்தவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் ஓங்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வாழ முடியாத காரணத்தால் அங்கு வாழ்கின்றார்கள், அதே போல வடமாநிலத்துக்காரர்களும் இங்கு வந்து வாழ்கின்றார்கள். வேற எந்த விஷயமும் இல்லை, வறுமையின் காரணமாக வாழ்கின்றார்கள். நாம் இங்கு அவர்களை விமர்சனம் பண்ணும் போது நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அச்சமும் பயம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சற்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மற்ற நம்முடைய தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எது போன்ற அச்சம் ஏற்படும் என்ற சிந்தனையில் செயல்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் நாம் பேசிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதால், நாளை அங்கு வெளி உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களை யாராவது கொன்று குவித்தாலும், அடித்தாலும், துன்புறுத்தினாலும் நாம் எங்கு பதில் சொல்ல முடியும்? ஆகவே தமிழர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய இந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மத கலவரம் ஏற்பட்டது. இது போன்ற கலவரம் ஏற்படக்கூடாது. அதன் பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. இது போன்ற கலவரங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்பொழுது தமிழகத்தில் அதே போன்று ஒரு இன ரீதியான, மொழி ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒன்றுபட்ட வாழக்கூடிய, ஒன்றுபட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி, பிளவை ஏற்படுத்தி, இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுட்டுவது மட்டுமல்ல, ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இது போன்ற விஷயங்கள், கேள்விகள் நான் முன்னோக்கி வரும்போது கடைசியில் எனக்கே சொல்லிட்டாங்க, நான் வந்து தெலுங்கன்னு சொல்லிட்டு. நான் வேலூர் மாவட்டம் குன்னுத்தூர் என்ற ஒரு கிராமம், ஆரணிக்கு பக்கத்தில், இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே தான் என்னுடைய தந்தை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். எங்களுடைய குடும்ப தொழில் ஒரு பாய் தொழில். என்னுடைய தந்தையாருடைய தந்தை வந்து அவர் 8 வயசு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். 4 பசங்க கஷ்டப்பட்டு படித்து வந்தார். எங்கள் ஃபாதர் ஒரு போஸ்ட்மேனாக இருந்தார், அப்படி வளர்ந்தார். வளர்ந்து படிப்படியாக காவல்துறைக்கு வந்தார், கடைசியில் சூப்பரண்டாக இருந்தார். இப்போ அவர் இல்லை, அது வேறு விஷயம். அப்போது நான் ஒரு தமிழ்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். வடார்காடு மாவட்டம் வேலூருக்கு வந்த பிறகு அங்கே நிறைய உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. எனக்கு தெலுங்கும் தெரியாது, மலையாளம் தெரியாது, உருது தெரியும். அப்போ நானும் எங்கள் அத்தை தமிழில் பேசுவோம். இப்படி பேசக்கூடிய நாங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும்போது, எங்களை பார்த்து முக்தார் தமிழர் இல்லை தெலுங்கர் என்று சொல்லும்போது அந்த வலி இப்போது உணர்ந்தேன். அப்போ இது போன்ற வழிகள் நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்க. என் கூடவே இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க இவங்க தான் தமிழர்கள் இல்லைன்னு. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த பிரிவினை நமக்கு எதுக்கு? எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வது தானே வாழ்க்கை. அதுதானே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம், பொருள் அமையும். அந்த ஒரு பொருள் அர்த்தம் இல்லாமல் வாழக்கூடியது என்ன அவசியம் இருக்குது? நான் ஏன் என்னை பற்றி சொல்ல வேண்டும்னா,
சொல்லக்கூடிய தள்ள சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக தான் வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி இருப்புதான் நமக்கு சிறப்பு. வந்தோரே வாட வைக்கும் தமிழகம் சொன்னாங்க இல்லையா, அந்த பேர் இருக்கணும். ஆனால் அந்த பேருக்கு இப்போ களங்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த களங்கத்தை தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்வது போல் அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் பேசினாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, வெளி உலகத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மளை காயப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் ஒருத்தர் வந்தார், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வந்தார். என்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு பலமாக இருந்தது. என்ன காரணம்னா, பத்திரிகையாளர்கள் ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அடிபணியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அதற்கு தான் பத்திரிகை துறை உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு பார்க்கும்போது, ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறக்கும் போது அதிகார வர்க்கத்திற்கு துணையாக போகும்போது நமக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலே சந்தேகம் வருது. அப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அந்த விவாதத்தை மேற்கொள்ளும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருகின்றது. அதிகார வர்க்கத்திற்கும் பணபலத்திற்கும் துணை போய் போயிட்டார் என்று அப்போ அந்த நிகழ்ச்சியை பேசும் பொருளாக இருக்கின்றது. இது ஏன் சொல்கின்றனா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயல்பாடுகளும். இப்போ சொல்றாங்க, இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு பணம் நிறைய கொடுத்தாங்க, ஆளும் கட்சியும் ஆண்டர் கட்சியும் சொன்னாங்க. உண்மைதான், அதை மாற்று கருத்துல நானும் கேள்விப்பட்டேன். சரி, இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு தனிந்தே நிற்கிறாரு, துணிந்தே நிற்கிறாரு. ஆனா தேர்தல் முடியும் போது, தோல்வி அடையும் போது காரு பங்களாவோட செழிப்போடு வாழ்றாரு. எப்படி எப்படி இந்த மேஜிக் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல வரல, இதை தனிந்து நிற்கிறாங்க அல்லது கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு டீலிங் தான். மக்கள் நம்ம தான் முட்டாளா இருக்கிறோம், பத்திரிகாரன் எல்லாருக்குமே தெரியும் விஷயங்கள். என்ன டீலிங் பாருங்க, ஆளுங்கட்சி ஆண்டங்கட்சி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேரும் பணம் தராங்க. பணமே கொடுக்காம ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அது எவ்வளவு செலவாகும் போட்டிடுறதுக்கு? அந்த பணம் எங்க வந்திருக்கும்? அதனால என்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்க? ஒரு முறை அடிபடலாம், ரெண்டு முறை அடிபடலாம், மூணு முறை அடிபடலாம். தொடர்ந்து தோல்வி தோல்வி சந்திச்சாலும் இவங்க செழிப்போட வாழ்றாங்கன்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள டீலிங், உள்ளுக்குள்ள டீலிங் நடக்குது. இது நான் மட்டும் வந்து தனிந்து சொல்லவில்லை, யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியை சார்ந்தவுடைய கூட்டாளியே ஒரு பதிவு போடுறாரு, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் வரேன் இருங்க, உங்களுடைய வருத்தம் வேதனை எனக்கு புரியுது. எனக்கு எதுக்கு ஆதங்க படிங்க விடுது, நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல்லாடல் என்பது படத்துக்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கும் கலைத்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லோத்துக்குமே பொருந்தும். என்ன, மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், மக்கள் அதற்காக புரிவுக்குதான் இந்த ஒரு படத்துல D3 படத்துல மட்டும் என்ன சொல்ல வரும், ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை தேடல் மூலமாக தான் அந்த படம் அமைகின்றது, அந்த கருத்து அமைகின்றது, மனிதனுடைய வாழ்க்கை அமைகின்றது, செயல்பாடுகள் அமைகின்றது, எல்லாமே அமைகின்றது. அதை முன்னோக்கி செல்லப்பட்டுதான் எல்லா கதையும் அமையும். அந்த அடிப்படையில் சொல்றேன், உடனே நீங்க அது வந்துட்டு ஏன் இந்த கதைக்கு சம்பந்தம்னு சொல்லுங்க. இது மக்கள் பார்க்கக்கூடிய படம், மக்களுடைய சிந்தனையில் செயல்படக்கூடிய படம், மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லா ஆதங்கமும் இருக்குது, மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். தெரியவே கூடாது, ஒரு படத்தின் மூலமா சொல்லக்கூடாது. திரைப்படத்தில் அரசியலும் உண்டு, ஏன் அரசியலா திரைப்படம் உண்டா? எல்லா துறையிலும் அரசியல் உண்டு. அந்த அரசியலை முன்னோக்கி சொல்கின்ற தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆகவே இந்த D3 திரைப்படம் ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய படமாக நாம் பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிதர்சனத்திலும் அது அமைந்திருக்கு. அந்த அடிப்படையிலான இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வார்த்தை இந்த சொல்லாடி நம்மை மகிழ்ச்சி விட்டும் நம்முடைய துன்பமாக்கும். ஆகவே நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த D3 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த திரைப்படத்துடைய குழுவினர்கள் பல போராட்டங்கள் பல துன்ப துயரங்களுக்கு ஆளாகி அதன் பிறகு மீண்டெடுத்து இந்த படத்தை வெளியிடுகின்றார்கள். ஆகவே இந்த அக்கறை சமூக அக்கறை சமூக பொறுப்பாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அரசியல் பேச்சு நினைக்காதுங்க. அரசியல்வாதிகள் திரைப்படத்துறைக்கும் இந்த போன்ற வெளியீட்டு விழாக்கும் வருகின்றார்கள். ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.